அன்பான ஹோப் டிவி நேர்களை வேண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் சார்பிலே உங்களோடு நான் தெய்வ செய்தி பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டு கொடுத்த நேரத்துக்காக நடி செலுத்துகிறேன் இந்த தொலைக்காட்சி முன்பாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து ஜபத்தோடு நாம் இந்த நாளின் தியானத்திற்குள்ளே கடன் செல்வோம் இல்லை நேசிக்கிற அன்பையின் பரவு பிதாமே இந்த வேளையிலும் நாங்கள் உடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசாகினால் எங்களை நிரப்பி பரலோத்தின் ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் எங்களோடு பேச முடியாய் அன்றுவரே இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த செய்தி அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக அமைத்திருக்காக கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஏ நாமத்தில் பிதாவே அமேன் கிறிஸ்துக்குள் அன்பானே டீ நேயர்களே மீண்டும்மாக தேவனுடைய சத்தியத்தை தியானிப்பதற்காக தேவனுடைய பாதத்திலே நீங்கள் எல்லாரும் கூடி வந்திருப்பதற்காக தான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளிலும் ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் தியானங்களை தியானிக்க இருக்கிறோம் சத்திய அவசரங்களை அப்போசனாகி பவுல் எந்த விதத்தில் இந்த நிறுவத்தில் அதாவது இந்த ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு தன்னுடைய சத்தியத்தை விவன்மாக அறிவிக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக நாகி பவுலை குறித்து நாம் முதலாவது அறிந்து தேவடைய நாமத்தை மயப்படும்படியாக நாம் அந்த சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழத்தக்கதாக ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசிர்வாதமாக இருக்கத்தக்கதாக நாம் அவரை குறித்து நாம் தியானிப்போம் ரெண்டு திமுத்தி முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அபோசனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார் உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன் அவர் நம்முடைய கிருகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிக்காலம் முதல் கிறிஸ்தேசுக்கள் நமக்கு அருளப்பட்ட கிருவையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று அபோசநாகிய பவுல் கூறுகிறார் அதாவது நாம் செய்கிற அதை நல்ல கிரியைகள் அப்படி சொல்லி நாம் நினைக்கலாம் ஆனால் அந்த கிரியைகளின் மூலமாக அல்லாமல் தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் விசுவாசத்தினால் மாத்திரமே ரட்சிப்பு என்று இந்த ரோமர் கேதின நிருபத்தில் அபோஸ் பவுல் தெல்லன் தெளிவாக சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் அதோடு கூட கிறிஸ்துவின் நீதியினால் மாத்திரமே இந்த ரட்சிப்பு கிடைக்க முடியுமே தவிர வேறு ஒருவராலும் வேறு எந்த பொருளாலும் நம்முடைய பணத்தாலும் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீங்களும் நானும் அறிந்து இருக்கிறோம் ரோமேர் மூன்றாம் அதிகார இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஆதலால் மனுஷன் நியாய் பிரமாணத்தின் கிரிகளின்படி அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் நியாய பிரமாணத்தை நான் கை கொள்ளுகிறதினால் நான் நீதிமானாக்கப்படுவதில்லை அல்லது நான் ரட்சிக்கப்படுவதில்லை ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் விசுவாசத்தினாலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் மேல் நான் விசுவாசம் வைத்தால் எனக்கு ரட்சிப்பும் கிடைக்கிறது என்னை ஆண்டவர் நீதிமானாகவும் ஆக்குகிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ரோமன் நிறுவத்தை பவுலார் எழுதும் பொழுது இந்த புத்தகத்தின் அடிப்படை கேள்வி ஒருவன் இவ்வாறு ரட்சிக்கப்படுகிறான் என்பதை குறித்து தானே ஒரு கேள்வியை எழுப்புகிறார் பவுலார் ரோமர் கெழுதி நிறுவனம் முதலாம் ஏர் எட்டாவது அப்போ சாகி பவுல் இப்படியா சொல்கிறார் உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் ஆகிறதுனாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காக இயேசு கிறிஸ்தின் மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி நாகே பவுல் இங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னால் நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியான ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும் அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்ற இரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கும் நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதை குறித்ததானே காரியங்களை நாம் படிக்க இருக்கிறோம் அப்போஸ் நாகிய பவுலின் இந்த ரோமர் கழிந்த நிறுவத்தை குறித்து அவர் எழுதுகிறார் குறிந்துவுக்கு அருகாமையில் உள்ள கெங்கிரேயா என்கிற கிரேக்கு பட்டணத்தில் அவர் என்ன செய்கிறார் இந்த நிறுவத்தை பவுல் எழுதுகிறார் கொறிந்துவிலிருந்து ஒரு பகுதி தான் இந்த கெங்கிரேயா எனப்பட்ட ஒரு கிராமம் அல்லது ஒரு பட்டணம் கிபி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டுக்குள் பவுல் தன் இரண்டாம் நற்செய்தி பயணத்தின் போது தான் கொருந்துவில் சபை ஸ்தாபித்தார் டிவி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் ஆரம்பமானதால் ரோமன் நிருபத்தை அங்கிருந்து அவர் எழுதி ரோம திருச்சபை கதை அனுப்புகிறார் அனுப்புகிற இந்த நிருபத்தை ரோம திருச்சபையில் மாத்திரமல்ல மற்ற திருச்சபைகளிலும் இதை வாசிக்கும்படியாக பவுலார் எழுதுகிறார் ஆக்ஸ் ஆப் அப்போசல்ஸ் என்ற புத்தகத்தில் முன்னூற்றி எழுபத்தி மூன்றாம் பக்கத்தில் எலஞ்சி ஒயிட்டமியர் படியாக எழுதுகிறார்கள் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரோமருக்கு எழுதும் நிருபத்தில் நச்செய்தியின் மகத்தான நேதிகளை பவுல் முன்வைக்கிறார் யூதர் மற்றும் புறஜாதியாரின் சபைகளில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திய கேள்விகளுக்கு தன்னுடைய பதிலை மிக தெளிவாக அவர் கூறுகிறார் ஒரு சமயத்தில் யூதர்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த நம்பிக்கைகளும் வாக்குறுதிகளும் இப்போது புறஜாதியாருக்கும் வரலப்பட்டிருக்கிறதுன்னு அப்பசனாகிய பவுல் இந்த நிறுவத்தில் காட்டுகிறார் ரோமோக்கு சென்று தனிப்பட்ட விதத்தில் மக்களை சந்தித்து அவருக்கு அவர்களுக்கு தேவனுடைய ஊழியத்தை குறித்துதானே தேவனுடைய நச்செய்தி குறித்ததான காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஊழியத்தை என்ற வாஞ்சை பவுலாருக்கு இருந்தது அது அந்த வாஞ்சி இருந்ததினாலே அங்கே சென்று ஊழியங்களை செய்து பவுலார் ஒரு வெற்றியையும் கண்டிருக்கிறார் அதே போல தொலைபேசி இந்த காலகட்டங்களில் தொலைபேசி மின்னஞ்சல் குறுஞ்செய்தி ஸ்கைப் போன்றவை இருந்தாலும் நேரடியாக சென்று தேனுடைய சத்தியத்தை மக்களுக்கு சொல்வதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் என பவுலார் கருதினார் நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களில் தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் பவுலாருக்கு இருந்தது அதை எப்போதுமே அவர் விரும்பினார் ஏற்கனவே நற்செய்தி அறிவிக்கப்பட்ட இடங்களில் மற்றவர்கள் சென்று ஊழியம் செய்ய விட்டுவிட்டார் திருச்சபையிலே ஆரம்பிக்க வேண்டியது அந்த திருச்சபையில் மூப்பொருளை ஏற்படுத்தி அந்த மூப்பொருளுக்கு அந்த திருச்சபையை ஒப்படைத்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் வேறு இடத்திற்கு சென்று மறுபடியும் ஊழியங்களை செய்து அங்கே திருச்சபையில் நிறுவுவதற்காக பவுலார் செல்லுகிறார் ரோபர் பதினைந்தாம் அதிகார இருபது இருபத்தி ஒன்று வசனங்களில் அப்போ சனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார் மேலும் அவருடைய செய்தி அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருடைய அஸ்திமாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்தனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று சொல்லி பௌலார் இங்கே குறிப்பிடுகிறார் அதாவது தான் சபைகளை உருவாக்கி மற்றவர்களை அந்த சபையில் வைத்துவிட்டு அவர்தான் சபைகளை ஸ்தாபிக்க சென்றதை தவிர வேறொருவர் ஸ்தாபித்த சபையில் அவர் சென்று பிரசங்கிப்பதை அவர் விரும்பவில்லை அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்யவும் இல்லை என்று இந்த திருவசனங்கள் நமக்கு போதிக்கின்றன இரண்டாவது காரியமாக ரோமாவில் பவுல் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார் என்பதை பார்ப்போம் அப்போது சிலர் இருபத்தி எட்டாமதிர் பதினாறாவது வசனத்தில் நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியினிடத்தில் ஒப்பு கொடுத்தான் அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்று கொண்டான் விசாரிப்புக்காக மீண்டுமாக ரோமாபுரிக்கு பவுல பவுலாரை அழைத்து செல்கிறார்கள் காவலில் தனக்காக வைக்கப்பட்டிருக்கிற காவல்காரர் இடத்துல அவர் என்ன செய்கிறார் என்றால் தனித்து குடியிருக்கும்படி வேண்டிக்கொண்டு உத்தரவை பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் தனித்திருக்கும் பொழுது கூட மற்றவர்களை சந்தித்து அவர்களுக்காக தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்கள் படைத்தவராக பவுலார் இருந்தார் பவுல் ஒரு சிறை கைதியாக ரோமை அடைந்தார் தன்னுடைய மூன்றாம் நச்செய்தி பயணத்தை முடித்து பவுல் எருசலேம் வந்தார் எருசலேமில் கைது செய்யப்பட்டு சங்கிலியில் கட்டப்பட்டார் செசரியாவில் இரண்டு வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ராயருக்கு அபயமிட்டார் அதே போல தான் கைது செய்யப்பட்டு மூன்று வருடங்கள் கழித்து ரோமை அடைந்தார் ஆனால் ரோம சபையினரை தான் சந்திக்க வரவிருப்பதாக முன்னர் பவுல் எழுதியிருந்தாரே அந்த சந்திப்பானது பவுல் நினைத்த விதத்தில் நடைபெறவில்லை காரணம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததால் தொண்ணூற்றி நான்காவது சங்கீதம் பதினோராவது யோசனத்தில் மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் அப்படின்றால் நாம் நினைக்கிறது ஒன்று ஆனால் நமக்கு நடப்பது இன்னொன்று அதற்காரணம் ஆண்டுடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் எதையும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் நாம் எதை செய்தாலும் ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அதை செய்யும் பொழுது அது நிச்சயமாகவே வெற்றியாக முடியும் ஆனால் அவருக்கு விரோதமாக அவருடைய சித்தத்திற்கு புறம்பாக நாம் எதையும் செய்ய முடியாது என்பதை நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறாத சமயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக்சுவப் அப்போசல் என்ற புத்தகத்தில் நானூற்றி அறுபத்தி நான்காவது பக்கத்தில் அம்மையார் எப்படி எழுதுகிறாங்க பவுலின் பிரசங்கங்கள் அல்ல அவருடைய கட்டுகள்தான் விசாரணை மாற்றத்தினரின் மன்றத்தினரின் கவனத்தை கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு நேராக திருப்பினர் அநேக ஆத்மாக்களின் பாவ அடிமைத்தனை கட்டுகளை ஒரு இறை கைதியாக இருந்த நிலையில்தான் பவுலார் தகர்த்தார் அது மட்டுமல்ல ச அநேகர் என் கட்டுகளே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் என்றும் பவுலார் சொல்லுகிறார் இதை பிழைப்பெருக்க நேரம் முதலாவது ஏறும் பதினான்காவதுலையும் இந்த வார்த்தைகளையும் நாம் பார்க்க முடியும் என்றால் இந்த பவுலார் கட்டப்பட்டிருந்த இந்த கட்டுகளினாலே இதை பார்த்து மற்றவர்கள் இதை குறித்து தேவனுடைய சத்தியத்தை மீண்டுமாக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற சிந்தனை மக்களுக்குள்ளாக இருந்தது ரோமர் முதலாவதிகார மூன்றாவது வசனத்தில் பவுலார் இப்படியாக எழுதுகிறார் ரோமாபுரியில் தேவப்ரியரும் பரிஸ்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று அவர் அந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி பவுலார் விரும்புகிறார் அப்படின்னால் அந்த கிருவையும் தான் நம்ம என்ன செய்கிறந்தால் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு செல்கிறது தேவனுடைய கிருவை இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் நம்மை நாமே நம்முடைய பாவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி கொள்ள முடியாது தேவனுடைய சமாதானம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் சமாதானமாகி வாழ முடியாது அப்படினால் அந்த கிருவையினாலே ரட்சிக்கப்படுவதற்கு நாம் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்தன் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய ஒரு இருக்க வேண்டும் தெய்வ பிரியர் அப்படின்னா விசேஷ விதத்தில் நேசிக்கிறார் அந்த தம்முடைய மக்களை என்ற அர்த்தம் தம்முடைய அன்பை அவர் என்ன செய்கிறார் என்றால் ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோ அவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் பரிஸ்தவன்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அழைக்கப்பட்ட பரிஸ்தவான்கள் அப்படின்றால் குறிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் பரிசுத்தம் என்றால் அது வாக்குறுத்தல் செய்யப்பட்டது என்ற அர்த்தம் தேவன் பிரித்தெடுக்கிற ஒருவர்தான் பரிசுத்தவான் அதேபோல வேதத்தின்படி ஒருவர் இயேசுவை தன் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்பதே அவரை பரிஸ்தவனாக மாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை முதலாம் அதிகார நான்காவது சொன்னதில் பவுலர் இப்படியாக எழுதுகிறார் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுமுள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ள கொண்டபடியே என்று சொல்லுகிறார் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படினால் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் விசுவாசத்தினால் ரட்சிப்பை பெற்று நாம் தேவருடைய கிருவையினால் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பை குறித்து ரட்சிப்படையாத மக்களுக்கு அந்த இரட்சிப்பை குறித்துதானே தேவனுடைய நச்சு இதை அறிவித்து அவர்களின் ரட்சிப்பின் பாதலை நடத்துவதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான தம்முடைய ஒளிநடத்திற்கு ஆண்டவர் அழைத்து தமது புண்ணியங்களை அநேகருக்கு அறிவிக்கும்படியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது காரியம் ரோமில் உள்ள விசுவாசிகள் ரோமர் முதலாமதி யார் வசனத்தில் எப்படியாக எழுதப்படுகிறது உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறது ஆகிறதுனாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்தன் மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுலார் சொல்லுகிறார் அப்படின்றால் நம்முடைய விசுவாசம் பலருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அதை மற்றவர்களுக்கு பிரசித்தி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதாவது கேட்ட சத்தியத்தை நாம் அப்படியே நம்முடைய மனதிலே வைத்து கொள்ளாமல் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த பிள்ளைகளும் என்ன செய்வார்கள் என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் இதன் மூலமாய் நம்முடைய விசுவாசம் உலகத்தாருக்கு அறியப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் என்று நாம் பார்க்குறோம் எஸ்டி பைபிள் காமெண்ட்ரியில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் இளஞ்சி ஓய்வு மேற்படியாக எழுதுறாங்க உங்களுக்காக அதை வாசிக்கிறேன் பெந்தே நாளிலிருந்து பத்து அல்லது இருபது வருடங்களில் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ரோம சபையை அப்போ சிலர் யாவரும் சந்தித்திராத போதிலும் அந்த சபையானது பரவலாக எல்லாருக்கும் தெரிந்திருந்தது எதிர்ப்பு இருந்தாலும் கிறிஸ்து செலுவில் அறைப்பட்டதிலிருந்து இருபது வருடங்களில் ரோமில் உயிருள்ள ஊக்கமான சபை உருவாகியிருந்தது இந்த சபை வலுவான வாஞ்சை சபையாக இருந்தது ஆண்டவர் அதை ஏற்படுத்தினார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள் அப்படின்றால் பெந்த பண்டிகை வந்ததிலிருந்து பத்து அல்லது இருபது ஆண்டுகளில் இந்த ரோம திருச்சபை உருவாக்கி இருக்கலாம் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது ஆனால் அந்த குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அநேக காலத்திற்கு அது ஒருவேளை எதிர்ப்பு அங்கே இருந்தாலும் அநேகர் அந்த திருச்சபை கண்டு அதை அடையாளம் கண்டு அந்த திருச்சபையில் ஒரு உயிருள்ள ஊக்கமான ஒரு திருச்சபையாக மாற்றுவதற்கு அநேக பிரயாசப்பட்டு அந்த திருச்சபை நல்ல ஒரு வல்லமையுள்ள திருச்சபையாக இருக்கிறதாக அம்மையர் கூறுகிறார்கள் இங்கே விசுவாசம் என்பது உண்மையான வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் குறிப்பிடுகிறது கிறிஸ்துக்குள் தாங்கள் கண்டு கொண்ட புதிய வாழ்க்கையை முற்றிலும் அவர்கள் உண்மையோடு வாழ்ந்தார்கள் அப்படின்னால் கிறிஸ்தின் மேல் நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் அரை குறையாக அல்ல முழுமையுமாக அந்த விசுவாசத்தை வைக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் விசுவாசத்தை கொண்டு கருவை உங்களை ரட்சித்தார் என்று அப்போசனாகிய பவுல் எபிராமது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருவைனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் என்ன வேண்டும் என்றால் நாம் புதிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் புதிய வாழ்க்கை ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ரோமர் பதினைந்தாம் அதிகர் பதினான்காவது விஷத்தில் அப்பசன் ஆகிய பவுல் சொல்லுகிறார் என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னா இங்கே அப்போ சாக்கி பவுல் சொல்லுகிற நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவிலும் நற்குணம் என்றால் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களாகவும் தேவனுடைய அறிவை அறிகிற வளர்ச்சியில் நாம் வளரக்கூடியவர்களாகவும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிற இருப்பதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி நம்மை அவர் என்ன செய்கிறார் தம்முடைய பாதிலே நடத்தி வருகிறார் ரோம கிறிஸ்தவர்களில் உள்ள மூன்று விஷயங்களை பௌலார் பட்டியலிடுகிறார் ஒன்று நற்குணத்தில் நிறைந்தவர்கள் அதாவது நம்மை குறித்து மற்றவர்கள் இப்படி சொல்ல முடியுமா நம்மில் நிறைந்திருக்கும் நற்குணம் மட்டுமே பிறரின் கவனத்தை ஈர்க்க முடியும் அப்படியானால் அந்த நற்குணத்தின் மூலமாக அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்களை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு கொண்டு வருவதற்கு அது வழிநடத்தும் என்பதை பவுலார் விளக்கை காட்டுகிறார் இரண்டாவது சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்கள் என்று பசனாகி பவுல் சொல்கிறார் அம்மையார் இதை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா மை லைஃப் டுடே இருபத்தி நான்காவது பக்கத்தில் இப்படியா சொல்கிறாங்க அறியாமை அகல வேண்டும் அறிவையும் தகவல்களையும் பெற வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் வேதாமத்தை ஆராய வேண்டும் அதன் போதனைகளை நன்கு அறிய வேண்டும் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன் என்றால் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன் என்று அர்த்தம் இருதயம் மாறியிருந்தால் கிறிஸ்துவ கடமை குறித்த தெளிவான உணர்விற்கும் அதாவது சத்தியம் பற்றிய புரிந்து கொள்ளுதலும் இருக்கும் இங்கே என்ன என்றால் அறியாமை என்பது நீங்கப்பட்டு அறிந்து கொள்ளுதல் நமக்குள்ளே வர வேண்டும் அறிவை பல தகவல்களை நாம் பெற்றுக்கொண்டு அதை அறிந்து கொண்டு அறிந்தவற்றை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்க வேண்டும் சகல அறிவினாலும் நாம் நிரப்பப்பட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று உபசநாயகிய பவுல் இங்கே விரும்புகிறார் அதோடு கூட வேத போதனைகளை நன்கு அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதாவது வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் திருச்சபைக்கு செல்லும் பொழுது போதர்கள் போதிக்கக்கூடிய அந்த வேத போதகத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கேட்பது மாத்திரமல்ல அதன்படி செய்யக்கூடியவர்களாக இருந்து இருக்கும் பொழுது நாம் நன்கு அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் நவமான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதாக வேதத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படியானால் பாவமான ஜீவியத்தில் இருந்து கொண்டிருக்கிற நம்மை நாம் விசுவாசத்தை கொண்டு கிருபினாலே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவன் என்ன செய்கிறார் என்றால் பழைய உள்ளத்தை எடுத்து போட்டு புதிய உள்ளத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஒரு புதிய மனிதர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார் அதோடு கூட ஒரு புதிய இருதயத்தை அவர் கொடுக்கிறார் இருதயம் மாறி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்ல கிறிஸ்து அந்த இருதயத்துக்குள் வாழ்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் மூன்றாவது காரியம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று பௌலார் எச்சரிக்கிறார் சக சக விசுவாசிகளிடமிருந்து பிரிந்திருக்கும் ஒருவர் ஆவிக்குரிய வாழ்வில் வளர முடியாது மற்றவர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் மற்றவர்களும் நம்மை ஊக்குவிக்க வேண்டும் என்றால் நாம் ம சக விசுவாசிகளிடமிருந்து பிரிந்திருப்போமானால் நம்மால் எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது எல்லாரும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஊழியங்களை செய்ய முடியும் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களும் நம்மை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஹேண்ட் புக் ஆஃப் எஸ் டிஐஏ தியாலஜி என்ற புத்தகத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க இரநூற்றி எழுபத்தி ஐந்து இரநூற்றி எழுபத்தி ஆறாவது பக்கத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஆதி காலம் முதல் இதுவரை நடந்தவைகளும் இப்போது நடப்பவைகளும் இனி நித்திய காலமாக நடக்கப் போகிறவைகளும் இந்த திட்டத்தில் சம்மந்தப்பட்டிருக்கின்றன தேவனுடைய பரிசு ஜனங்களாக முன்குறிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுதல் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாகுதல் மீட்பும் பாவமணிப்பும் பெறுதல் கிறிஸ்துவுக்குள் அனைவரும் ஐக்கியமாகுதல் பரிசுத்த ஆவியால் முத்திரிக்கப்படுதல் நித்திய சுதந்திரத்தை பெறுதல் மகிமையடைதல் போன்ற ஆசீர்வாதங்கள் அதில் அடங்கும் இந்த திட்டத்தின் மையமாக இயேசுவின் பாடும் மரணமும் உள்ளன இவை வரலாற்றில் விபத்தாலோ மனிதர்களாலோ நிகழ்ந்தவை அல்ல மாறாக தேவனுடைய மீட்பின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நிகழ்ந்தவை என்று எலஞ்சி வைட்டம்மையர் அவர்கள் இதை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னா கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறிக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்ததினாலே அந்த கல்வாரி சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்து தான் சுசேசத்தின் மையமாக இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை அந்த சுவிசேஷத்தின் மையமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் நம்முடைய சொந்த ரசீராக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லது கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டு ஒரு நல்ல இஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கும் பொழுது நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் உண்மையிலே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து தேவன் மேல் விசுவாசம் வைத்து இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் பிரசங்கிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் அதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை குறைவான ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த குறைவானவர்களை கொண்டு உலகம் முழுவதிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுத்தவர் என்ன செய்கிறாண்டால் நீங்கள் உலகமெங்கும் சென்று சுசேஷ்டை அறிவீர்கள் பிதா குமாரின் பரிசு ஆவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார் விசுவாசித்து ஞானமொழிக்கு பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வேயத்தில் நாம் வாசிக்கிறது போலே சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமை விசுவாசிப்பது நம்முடைய கடமை மற்றவர்களை விசுவாசத்தில் கொண்டு வரக்கூடியதும் நம்முடைய கடமையாக இருக்கிற என்பதை நான் உணர்ந்தவர்களாய் தேவனுடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைத்து கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த விளத்தில் வாழ்வோம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் எங்கள் நேசமுள்ள இந்த நல்ல வேலைக்காக நன்றோடு துதிக்கிறோம் கேட்ட நல்ல சத்தியங்களுக்காக நன்றி சுவாமி இந்த சத்தியங்களை தொலைக்காட்சி முன்பாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களையும் கர்த்தர் ஆசிரியும் அவருடைய குடும்பத்தின் தேவையானோர் சந்தியும் ஆண்டோர் மேல் விசுவாசம் வைத்து அவர்களும் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ரட்சிப்படையாதிருக்கிற மக்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை குறித்து விலைக்கச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானது என்னுடைய நேர்களே இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்தன் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ரட்சிப்பு ரட்சிப்பின் பாதலை நடத்துவார் தெய்வனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் மற்றவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நற்செய்தியை யூடியூபின் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் உங்களுக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம் நீங்கள் அதை கவனித்து பாருங்கள் மற்றவர்களையும் அதை கவனிக்கும்படியாக ஊக்குவிங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த க ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுக்காக ஜபிக்க ஜெபக்குழு ஆயத்தமாக இருக்கிறது கர்த்தருடைய நாமம் எப்பொழுதுமே மகிமையடையட்டோம் தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் எல்லாரும் இந்த நேரத்தை ஒதுக்கி தொலைக்காட்சி முன்பாக உட்கார்ந்து தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதிலே நான் மிக்கவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வெகுமாய் ஆசிர்வதித்து வரக்கூடிய காலங்களில் தேவனுடைய சத்தியத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களை அதிகமாக எடுத்து உபயோகப்படுத்துவார் மற்ற நண்பர்களையும் இந்த செய்தி கேட்கும்படி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பவராக அமேன்